ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நாம் இந்த பதிவில் எரிபத்த நாயனார் பற்றி பார்க்க போகிறோம். இலைமலைந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான அடியார் இவர். இவரோட இயற்பெயர் யாருக்கும் தெரியாது. அடியார்களுக்கு யாராவது தொல்லை கொடுத்தா கையில் பரசுன்னு ஒரு ஆயுதம் வச்சிருப்பார். அதை ஒரே எரியா எரிஞ்சு அடியார்களை அந்த துன்பத்திலிருந்து காப்பாத்திடுவார். அதனாலேயே இவரோட இயற்பெயர் போய் இவருக்கு எரிபத்தன்ற பெயரே நிலையாயிடுச்சு. இவர் பிறந்த ஊர் கருவூர். நாம் இப்போ கரூர்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் இந்த ஊரோட பேர் கருவூர். கரிகால சோழன் முதல் கொண்டு அனபாய சோழன் வரையில் நிறைய பேரோட ஆட்சி காலத்தில் இது சோழ நாட்டோட தலைநகராக இருந்திருக்கு. தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே பெரிய பெரிய சுவர் வச்ச கட்டிடம், பெரிய பெரிய மாளிகைகள், அழகான நந்தவனம், நந்தவனத்தில் இருக்கிற பூக்கள்னு இந்த ஊரே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குமாம். இப்படி இந்த அழகான நகரத்தை தலைநகரமாக கொண்டு புகழ்ச்சோழர் ஆட்சியில் இருந்தார். இந்த ஊரில் எழுந்து அருள் புரிந்து வர்ற சுவாமியோட பேர் பசுபதீஸ்வரர். அதாவது காமதேனு வந்து வழிபட்டதுனால இந்த சுவாமிக்கு இந்த பெயர். இப்படிப்பட்ட இந்த ஊரில் சிவபெருமானிடமும் சிவனடியார்களிடமும் அதிகமான அன்பு கொண்டிருந்த அடியார் ஒருத்தர் இருந்தார். அவர் பெயர்தான் எரிபத்தர். இவர் இருந்த அதே ஊரில் சிவகாமி ஆண்டார் அப்படின்ற ஒரு வயதான அடியார் இருந்தார். இவருக்கு அங்கே இருந்த பசுபதீஸ்வரர் மேலே ரொம்ப பக்தி. இவரோட அன்றாட வேலை என்னென்னா, காலையில் எழுந்திருப்பார், குளிச்சு முடிச்சுட்டு தன்னோட வாயை ஒரு துணியால் கட்டிப்பாராம். அப்படியே அந்த ஊரில் இருக்கிற நந்தவனத்துக்கு போய் அங்கே இருக்கிற நல்ல வாசனையான பூவையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அந்த பூக்களில் இருக்கிற காம்பு குத்தும் படியான முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பூவையெல்லாம் சேர்த்து அழகாக மாலையாக கட்டுவார். இப்படி தினமும் செஞ்சு கடவுளுக்கு சாத்துறது தான் இவரோட வேலை. அன்னைக்கு அஷ்டமி திதி, மறுநாள் நவமி. ஊரெல்லாம் ஒரே விழாக்கோலமாக இருந்தது. அன்னைக்கும் சிவகாமி ஆண்டார் காலையில் எழுந்தார். எழுந்தவர் அமராவதி ஆற்றுல போய் குளிச்சு முடிச்சுட்டு உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கிட்டு வாயை இறுக்கமாக கட்டிக்கிட்டு நேராக பூந்தோட்டத்துக்கு போனார். பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே பூவையெல்லாம் பறித்தார். அதை கூட முழுக்க நிரப்பிக்கிட்டு கோயிலை நோக்கி புறப்பட்டார். புகழ்ச்சோழரோட பட்டத்தையான அமராவதி ஆற்றுல குளிச்சுட்டு அரசாங்க காவலர்களோடவும் யானை பாகனோடவும் தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தது. அப்படி அது வரும்போது திடீர்னு அதுக்கு மதம் பிடிச்சிருச்சு. மதம் பிடிச்ச யானை தெருவெல்லாம் ஓட அங்கிருந்த மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினாங்க. இப்படி மதம் பிடிச்சி ஓடி வந்த அந்த யானை சிவகாமி ஆண்டார் நடந்து வந்துட்டு இருந்த அந்த தெருவை நோக்கி ஓடி வந்துச்சு. யானை சிவகாமி ஆண்டார் பின்னாடி வந்ததுனால அதை அவங்க கவனிக்கலை. வேகமாக அவங்க முன்னாடி போன அந்த யானை கையில் இருந்த அந்த பூக்குடைய தட்டி மிதிச்சிட்டு போயிடுச்சு. இதை பார்த்த யானை பாதர்கள் அங்கிருந்து அந்த யானையை வேகமாக ஓட்டிக்கிட்டு போனாங்க. சுவாமிக்கு வச்சிருந்த பூக்குடையை தள்ளி விட்டுருச்சேன்னு சிவகாமி ஆண்டார் யானையை விரட்ட கடுமையான கோபத்தோட தான் கையில் இருந்த தண்டத்தால் யானையை விரட்டிக்கிட்டு ஓடினார். வயசானதுனால அவரால் ஓட முடியலை. கால் தடுக்கி கீழே விழுந்துட்டார். அவ்வளவுதான், சிவதா சிவதான்னு கத்தி ஓலமிட்டார். சிவதா அப்படின்ற சொல்லோட பொருள் நன்மை செய்பவனே. அப்போதான் அந்த வழியை எரிபத்தர் வந்துகிட்டு இருந்தார். வந்தவர் சிவகாமி ஆண்டாரையும் அவர் பக்கத்தில் பூக்கள் சிதறி கிடந்ததையும் பார்த்தார். அதை பார்த்தபோதே அங்கே என்ன நடந்திருக்கும்னு அவர் யூகிச்சிட்டார். அங்கே கீழே விழுந்திருந்த சிவகாமி ஆண்டாரை மெல்ல தூக்கிவிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சார். அவரும் நடந்ததையெல்லாம் சொல்ல சொல்ல அவருக்கு கோபக்கனல் பொங்க யானை எந்த பக்கமாக போனதுன்னு கேட்டார். சிவகாமி ஆண்டாரும்
யானை போன திசையை காட்டினார். மின்னல் வேகத்துல எரிபத்தர் யானை இருந்த இடத்தை போய் சேர்ந்தார். அவரை பார்த்ததும் யானை அவரை தாக்க முன்னாடி வர கையில் இருந்த கோடாரியால யானை தும்பிக்கையை ஒரே வெட்டா வெட்டினார். யானை பெருத்த சத்தத்தோட அந்த இடத்திலேயே விழுந்து இறந்துடுச்சு. இதை பார்த்த அங்கிருந்த வீரர்கள் எரிபத்தரை தாக்க வந்தாங்க. வந்த அந்த 5 பேரையும் அதே இடத்துல வெட்டி சாச்சார் எரிபத்தர். உடனே இந்த செய்தி அந்த நாட்டு அரசனான புகழ்ச்சோழருக்கு தெரிய வந்துச்சு. உடனே ராஜா தன்னோட படை வீரர்களை கூட்டிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துட்டார். அங்க எரிபத்தர் கையில கோடாரியோட நிக்கிறத பார்த்துட்டு திடுக்கிட்டு போனார். ஏன்னா அவர் ஒரு நல்ல சிவபக்தர்னு ராஜாக்கு நல்லாவே தெரியும். இத பண்ணது யாருன்னு போய் எரிபத்தர்கிட்டயே கேட்டார். அதுக்குள்ள பின்னாடி இருந்த வீரர்கள் இத செய்தது எரிபத்தர் தான் சொல்லிட்டாங்க. அரசருக்கு ஒரே அதிர்ச்சி. எரிபத்தர் தான் செய்தாருன்றத அவரால நம்பவே முடியல. அரசர் கொஞ்சம் நிதானித்தார். எரிபத்தர் அப்படி செய்யக்கூடியவர் இல்லையே. அவர் எப்பேற்பட்ட சிவபக்தர்ன்றது ராஜாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன நடந்ததுன்னு எரிபத்தர்கிட்டயே கேட்டார். அப்போ எரிபத்தர் சிவகாமி ஆண்டார் பூக்கூடையோடு வந்ததையும் யானை பூக்கூடைய தட்டிவிட்டதையும் அதை சுத்தி இருந்த வீரர்கள் தடுக்காததையும் அதனால்தான் தனக்கு கோபம் வந்து யானையையும் வீரர்களையும் வெட்டினேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டார். இதை கேட்ட ராஜா ரொம்பவும் வருத்தப்பட்டார். என்னோட ஆட்சியில சிவனடியார்களுக்கு துன்பம் நேர்வதா? இதற்கு யானையை கொன்றது பத்தாது. அந்த யானையோட சொந்தக்காரன் நான் தானே. இதுக்கு என் உயிரை கொடுக்கறது தான் சரின்னு தான் கையில் இருந்த வாளை எரிபத்தர்கிட்ட கொடுத்து தன்னை வெட்ட சொன்னார். இதை கேட்ட எரிபத்தருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வாளை அவர்கிட்ட இருந்து வாங்கலன்னாலும் ராஜா தன்னைத்தானே வெட்டிப்பாருன்னு யோசிச்சு எரிபத்தர் வாளை ராஜா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டார். அந்த வாளை எடுத்து நேரா தான் கழுத்துக்கு கொண்டு போனார். அப்போ அன்பர்களேன்னு வானத்துல ஒரு குரல் கணீர்னு கேட்டுச்சு. மேல சிவபெருமான் ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்தார். அடியார்களிடம் அவங்க வச்சிருக்கிற அன்பு எவ்வளவுன்னு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டத்தான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை பண்ணதா இறைவன் சொன்னார். அதை கேட்ட எரிபத்தரும் புகழ்ச்சோழரும் உணர்ச்சி வசப்பட்டவங்களா இறைவனை கைகூப்பி தொழுதாங்க. வானத்திலிருந்து பூமழை பொழிஞ்சது. அதே போல அந்த வீதியில இறந்து கிடந்த யானை பாகர்களும் யானையும் உயிர் பெற்று எழுந்தாங்க. சிவகாமி ஆண்டாரோட பூக்குடையும் நிரம்பி விழிஞ்சது. இறைவனோட கருணையை எண்ணி வியந்தவங்களா அவங்களும் கோயில நோக்கி புறப்பட்டாங்க. யானை பாகர்களும் யானைய அரசரிடம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. எரிபத்தரும் ராஜாவை வணங்கி, அரசே அரசே, நீங்க யானை மேல ஏறி ஊர்வலமா அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அரசரும் எரிபத்தரோட வேண்டுகோளுக்கு இசைஞ்சு யானை மேல ஏறி அரண்மனைக்கு கிளம்பினார். எரிபத்தர் மேலும் பல காலம் வாழ்ந்து அடியார்களுக்கு தன்னால முடிஞ்ச தொண்டை செஞ்சுட்டு வந்தார். கடைசியில இறைவனின் பாதத்தை அடைந்து சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதோட எரிபத்த நாயனாரோட வரலாறு முடியுது. இவரோட வரலாற்றை பார்க்கும்போது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அடியார்களுக்கு ஒரு துன்பம்னா தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தனக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த அடியார்களை அந்த துன்பத்திலிருந்து காப்பாத்தினார். இதனால தான் அவர் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராகிற உயர்ந்த பதவியை அடைஞ்சார். இவரோட குரு பூஜை நாள் மாசி மாதம் ஹஸ்த நட்சத்திர தனிக்கு வருது. இவரோட அவதார தலம் கருவூர். முக்தி தலமும் கருவூர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.